வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு வீட்ல இருக்கிற இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான அல்வா பண்ண போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இட்லி மாவு அல்வா பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி அரைச்ச மாவு தான் எடுத்திருக்கேன். பழைய மாவு அதாவது புளிச்ச மாவு வந்து செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. நீங்கள் அரைச்ச உடனே செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா நான் மெசரிங் கப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே கப்பில் வெள்ளத்தையும் அளந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியாக வந்துடும். இப்போ ஒரு கப்பு மாவை நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி கரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டி கட்டியே ஆகாது. அதுக்காக கரைச்சிக்கலாம். இப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவும் இல்லாமல் 1 கப்பு இட்லி மாவுக்கு நம்மளுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். 1.5 கப் அளவுக்கு தண்ணியை இந்த மாவில் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு வெள்ளைப்பாகில் நம்ம கலந்துக்க போகிறோம். 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நான் 1 கப்பு மாவு எடுத்திருந்தோம் இல்லையா, அதுக்கு 3/4 கப் வெள்ளம் எடுத்திருக்கேன். நான் 3/4 கப்பு மெசரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன். வெள்ளத்தை நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி குவியலாக அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு சரியாக இருக்கும். இந்த இனிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தித்திப்பாகவும் இல்லாமல் ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் மீடியமாக கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் கரைஞ்சா போதும், நம்மளுக்கு பாகுபதம் எதுவுமே வர வேண்டியதில்லை. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கல் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வடித்து எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு வடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளை கரைசலும் ரெடியாக இருக்குது. இதுவும் அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறம் 7-8 முந்திரி பருப்பை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு முந்திரி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். தட்டுக்கு மாற்றின உடனே கொஞ்சம் மிச்சமான நெய்யில் இதிலேயே நம்ம மாவு கரைசலை சேர்த்துட்டு அல்வா செஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவு கரைசலை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சு 2-3 நிமிஷத்துலேயே மாவு கீழே தங்கிடும். அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விடணும். கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா 1-2 நிமிஷத்துலலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்கும். திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு வரும்போது 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மாவில் நான் ஏற்கனவே உப்பு நீங்கள் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த உப்பை சேர்க்கக்கூடாது. நான் மாவில் உப்பு எதுவும் சேர்க்கலை, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மாவு இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா 4-5 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி கலந்து விடும்போது நல்லா வெந்து இது மாதிரி லைட்டாக ஒட்டாமல் கூடையே வரும். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கரண்டியில் நம்ம கலக்கும்போது கூடையே வருது இல்லையா. இந்த பக்குவத்துக்கு வரும்போது நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பக்குவத்துக்கு வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் 1 டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டால் அதுக்கப்புறம் 1 நிமிஷத்தில் இந்த பக்குவத்துக்கு வந்துடும். நம்மளுக்கு சூப்பராக இப்போ பாருங்க அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு இட்லி மாவில் 10 நிமிஷத்தில் அருமையான அல்வா ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு வீட்டில் வெளியில் போய் வாங்கி கொடுக்க முடியாத டைமில் இந்த மாதிரி வீட்டில் எல்லாருமே இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்போம். அதிலிருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் 10 நிமிஷத்தில் நம்ம இந்த அல்வாவை ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அம்மாஸ் கிச்சனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.